வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த ராகு கேது பயிற்சி விருச்சக லக்னக்காரர்களுக்கு எப்படி அமையப்போது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். விருச்சக லக்னக்காரர்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? இந்த பலன் 90% நன்மைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு இயக்கக்கூடிய பாவமே 1, 5, 9, 11. இவங்க எதிர்பார்த்தது கூட சக்ஸஸ் ஆகிடும். ஒன்றுமே துர்ஸ்தானம் கிடையாது. இவங்க என்னென்ன இதுவரைக்கும் பிரேக் ஆகி இருந்துச்சோ இந்த விருச்சிக லக்கணம், அதிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும். இதில் ராசின்னு ஒன்று வச்சுட்டு இங்கே இருந்து சனி பார்க்குறாருன்னு வாங்க, சனியெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுவார். ராகு ராகு பயங்கரமான ஆள். அவர் எங்கே போகிறாரோ அதை பூரா இயக்கிட்டு போயிடுவார். அது ராகுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் நான் பார்த்த அனுபவத்தில், கிட்டத்தட்ட 25 வருட ஜோதிட அனுபவத்தில், ராகு மாதிரி மாற்றி பலனை கரெக்டாக 100% செயல்படுத்தினது ராகு. எத்தனையோ ஜாதகங்களை கொடுப்பாங்க நமக்கு, டக்கு டக்குன்னு ராகு வச்சு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அக்யூரஸியாக இருக்கும், 1% கூட மிஸ் ஆகாது. ஏடிஎம் கார்டு மிஸ் ஆச்சான்னு கேட்டால் ஆமான்னு வாங்க. இதுக்கு முன்னாடி லக்கணத்துக்கெல்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்களாம் ஏடிஎம் கார்டு ஆவண ரெக்கார்டிலலாம் கவனமாக இருக்கணும். எனக்கு இந்த இடத்துல டிரான்சிட்டில் ராகு போயிட்டுருக்கும்போது, நான் சொல்கிறது முதல்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளத்துக்கு முன்னாடி, இந்த இடத்துல அப்போ ராகு அது இயங்கிகிட்டு இருக்கு. நான் சொல்கிறது எப்போன்னா 2004 காலகட்டங்களில் நினைக்கிறேன். அப்போ என் செல்ஃபோன் தனிக்குள்ளே விழுந்துருச்சு. எனக்கு புதன் இங்கே தான் இருக்கும், செல்ஃபோன் தனிக்குள்ளே வந்துச்சு. கிட்டத்தட்ட 30 அடி ஆழ தொட்டிக்குள்ளக்க. நானே அப்போ தான் ரிலையன்ஸில் அப்போ தான் செட்டு வாங்கியிருக்கேன், 2004 நினைக்கிறேன். 2004 காலகட்டங்களில் அப்படி அக்யூரேஷனாக இருக்கும் ரிசல்ட். இந்த இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஞ்சாம் இடத்தை வைக்கிறார், உள்ளுக்குள்ளே 2 ஒளிஞ்சு கிடக்கு. இது ரெண்டுமே குருவோட வீடு. நல்ல வருமானம் வரும், சூப்பர் வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்தை இயக்கிறதுனால, அஞ்சாம் இடம் தாங்க அதிர்ஷ்டம், 5 தான் அதிர்ஷ்டம், 5 தான் ஆன்மீகம், 5 தான் ஸ்பிரிச்சுவல், 5 இடம் தான் புண்ணியஸ்தானம், 5 இடம் தான் யாத்திரை, 5 இடம் தான் ஐடியா. அந்த ஐடியா வெற்றி கொள்ளக்கூடிய வீடு 11 இடம் லாபம். இது வந்து 5 இடம் 11 இடம் 5 11 இயக்கிறது. பொதுவாக 5 இடத்துல உட்கார்ந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது, 5 10 ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தும் போது பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிக்கிறார்கள். இங்கே 5 இடத்தை இயக்கிறனால இங்கே 11 இடத்தை இயக்கிறது. அவங்க ஐடியா பூரா வெற்றி அடையும். ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நேரம் நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சுயா, இன்றைக்கி நடக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா, இவங்களுக்கு அது பூரா செயல்படுத்தும். 5 இடம் ஐடியா, 11 வெற்றி. 5 இடங்கிறது அதிர்ஷ்டம், அடித்து தூள் கலப்பிக்கிட்டு இருக்கோம். இதிலெல்லாம் சுபக்கோள்கள் இருந்துச்சுன்னா அடித்து டம் டம்னு அடிச்சு தட்டிருக்கீங்களா? சுக்கரன் இருக்காரு, நீங்கள் உச்சமாக இருக்கார். குரு இருக்காருன்னா அடித்து பணத்து பொருளாதாரத்தை போதுங்கிற அளவுக்கு தள்ளி விட்டு போயிடும். என்னன்னு தெரியலைங்க, ஒரு 1.5 வருஷம் அடித்து தூள் கலப்பிச்சுக்கேன்னு வா. அவங்க ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ராகு ஏது அங்கே உள்ளே வந்திருக்கும். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஓழ்வனைக்கு தக்கவாறு வருமானம் கொடுக்கும். வருமானமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு 2000 கிடச்ச பரிசு இல்லை. கண்டிப்பாக ஒரு வருமானமே இல்லை, வேலைக்கு போனால் ஒரு 500 கிடைக்கும். 2000 கிடச்சா ஒரு 1.5 வருஷத்துக்கு டெய்லி 2000 கிடச்சா சந்தோஷப்படுவாங்க, எங்கே போயிடுவாங்களா இல்லையா? ஆண்டவன் ஒருத்தவங்களுக்கு ஒரு பலன் அளிக்கிறார். அது ராகுங்கிறது மாயை. ரஜினி சார் சும்மா பாட்டு எழுதல, மாயா 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 எல்லாம் சாயான்னு. அது இவர் தான் அது. ராகுனாலே டக்குன்னு இன்னொன்று டக்குன்னு ஒரு இந்த இப்போ ஸ்னாப் எடுக்கிறாங்கல்ல செல்ஃப், மொபைலில் கேமராவில், அது ராகு. அப்படி டோர் க்ளோஸ் ஆகி மூடுதா இல்லையா, அப்படி தானே ஒரு சவுண்டு வரும் அந்த ஸ்னாப் எடுக்கும்போது. அது மாதிரி தான் அவர் மின்னக்கூடியது அனைத்துமே ராகு. பாம்பு படம் எடுக்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறையா சினிமா ப்ரொடியூசர்ஸ், கனவு தொழிற்சாலைங்கிறது ராகுதான். 5 இடம் தான் கனவு. நான் கனவு காண்கிறேன், அப்துல் கலாம் ஐயா சும்மா சொல்லலை, கனவு காணுங்கள் சொன்னாரா இல்லையா? அதுக்காக படுத்துக்கிட்டு சும்மா வேறு ஏதாவது கனவு காணக்கூடாது. இந்த கனவுகள் நினைவாகக்கூடிய காலகட்டம் இந்த மீனத்தில் வரக்கூடிய விருச்சிகத்துக்கு சூப்பர். கிட்டத்தட்ட 90% உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். இதில் பாவிகள் தொடர்பு கொள்ளும் பொழுது, துர்கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது பிரச்சனை மாறுபடும். இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தை பேர் உண்டாகுதல் திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த காலகட்டத்து வரைக்கும் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்ருப்பாங்க. டப்புன்னு குழந்தை உண்டாயிரும், வேறு வழியில் பெற்று அப்படின்ட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். இவங்க திட்டத்தை மாற்றும். 5 இடம் தான் ஐடியா. இப்போ ஒரு பிளான் வச்சுக்கிட்டே இருக்கோம் சார், ஒன்றும் நடப்படலை. யாரோ ஒரு நண்பர் 11 இடங்கிற ஒரு நட்பு வந்துடும், ஏய் இப்படி பண்ணாத மாற்றி செய்ய, டக்குன்னு டெவலப் ஆயிரும். அவங்க ஐடியா எல்லாமே மாறிடும். 5 இடங்கிறது ஐடியா சாமி. 4 மனசு, 5 ஆள் மனசு, 5 தான் எல்லாமே. அதாவது 30 இருந்து 48 வயசு வரைக்கும் வருமானம் தரக்கூடியது 5 இடம்.
முப்பது டு 45-47 அது வரைக்கும் அஞ்சாம் இடம் தான் வருமானம் தரும். இந்த அஞ்சு கட்டவங்களாம் 30 to 45 வரைக்கும் வருமானம் இருக்காது. எனக்கு அஞ்சாம் இடம் கட்டு போச்சு, பூர்வ புண்ணியஸ்தானம் அவுட்டு, பூர்வீகங்காலி எல்லாங்காலி பூர்வீகத்துட்டு வெளியே பஞ்சம் முளைக்கே வந்தாச்சு. அந்த 35-30 48 வயசு வரைக்கும் பெரிய வருமானம் இல்லை, வரும் அப்படியே காணாமல் போயிடும். ரெண்டாம் இடம் கட்டவங்களுக்கு ரெண்டாம் இடம் கட்டவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் வருமானம் இல்லை. அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது ஜோதிடத்தில், அப்படி ஒரு சூட்சுமம் இருக்குது, ரகசியம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு நல்ல பூர்வ புண்ணியஸ்தானம் 2-5 குழந்தை பேர், பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய யோகங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அஞ்சாம் இடம் தான் யோகம், அதிர்ஷ்டம். 11 லாபம், 9ஆம் இடம் மிகப்பெரிய பாக்கியம், தந்தையாகும் பாக்கியம், 5 குழந்தை 9 அப்பா, தந்தையாகும் பாக்கியம் உண்டு. 5 முத குழந்தை, 7 ரெண்டாவது குழந்தை, 3ஆம் குழந்தை பிறதுக்கான யோகமும் உண்டு ஒரு சிலருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ட்வின்ஸ் வீடு, இதெல்லாம் சில பேருக்கு ட்வின்ஸ் வந்துடும். ஏன்னா இங்கே உள்ள இதுக்குள்ளே வந்து யாரோட நட்சத்திரம் ஒளிஞ்சு கிடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவகுசனுடைய நட்சத்திரம் இதுக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கு. அஸ்தம் வந்து லவன் குசன், அவங்களுடைய நட்சத்திரம். நிறைய பேருக்கு ட்வின்ஸ் உண்டாயிரும் சார், 5 குழந்தை சார், அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் என்ன வருதுமா, இதில் என்ன போட்டிருக்கு, 2 போட்டிருக்கா, அது 11, ஆனால் 2 இருக்கா, இங்கே வந்து பாருங்கள் 2 இருக்கா, ட்வின்ஸாக வந்துடும் சொல்ல முடியாது சில பேருக்கு. அதே மாதிரி 9ஆம் இடம்ங்கிற பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அத்தனையும் கிடைக்கும். அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுதல், சமூகத்தில் கூப்பிட்டு கௌரவிக்கப்படுதல். திடீர்னு கோயில் கும்பாபிஷேகம், ரோட்டில் கிட்ட போயிட்டுருப்பாங்க, எப்போ அங்கே வாப்பா உட்காருப்பாங்க கொஞ்ச நேரம், அவங்க கையில் ஒரு கரகத்தை கொடுத்து அனுப்புகிறாங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் வரும். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு கையில் ஒரு கும்பத்தை கையில் கொடுத்து கொடுத்துட கூட்டமாக கூட்டி போயிட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகம் போகிறது. இந்த விருச்சிக லக்னத்துக்காரங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வரப்போகுது, எழுதி வச்சுக்கோங்க. இதை அனுபவித்து சொல்லுதேன், சும்மா வரலை. உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் உங்களை வந்து விருச்சிக லக்னத்துக்காரங்களை பூரா வளைகாப்புக்கு கூப்பிடுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் விருச்சிக லக்னம் இருக்கீங்களோ ஒரு வளைகாப்பில் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் கையில் 2 வளையலை போட்டு விடுவாங்க. பெண்களுக்கு, ஆண்களுக்கு இல்லை, வளையல் போட்டு விடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளைகா வீட்டில் என்னென்ன கிடைக்கும், வெரைட்டி வெரைட்டியாக சாப்பாடு கிடைக்குமா, சித்திர அன்னங்கள்னு சொல்லுவாங்க, வெரைட்டி ரைஸ் நிறைய கிடைக்கும். இப்போ புறம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், புளி சாதம் கிடச்சது, தக்காளி சாதம் கிடச்சது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கௌரவமான பதவி ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டு, 9ஆம் இடம் தான் ப்ரொமோஷன். ஒருத்தர் வாத்தியாராக இருக்காருன்னு வைங்க, கூட இருக்கிற வாத்தியாருக்கெல்லாம் நல்லாசிரியர் விருது கிடச்சிருக்கும், என்றைக்கோ பழகின வாத்தியாரெலாம் நல்லாசிரியர் வாங்கியிருப்பாங்க, இப்போ தான் இவங்களுக்கு அரசாங்கம் கூப்பிட்டு நல்லாசிரியர் விருது கிடைக்கும். அதே மாதிரி பேராசிரியராக இருப்பாங்க, இப்போ தான் அவங்க ஹெச்ஓடி ஆவாங்க, ஹெச்ஓடியாக இருப்பார், இப்போ தான் வைஸ் பிரின்ஸிபல் ஆவார், வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கிறவர் பிரின்ஸிபல் ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக யாத்திரை, நிறைய ஆன்மீக புத்தகங்களாக வாங்கி படிக்கிறது, ஆன்மீக சொற்பொழிவு கேட்குதல், உதாரணமாக கிருபானந்த வாரியார் மாதிரியான அவங்களுடைய உரைகளை கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பூரா அவங்களுக்கு நடக்கும். 2ஆம் இடம் வருமானம், அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம் 8-11 திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறது, 9ஆம் இடங்கிற பாக்கியம் கிடைக்கிறது, ரொம்ப அற்புதமான பலன்கள் விருச்சிகளுக்கு நண்பர்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்துட்டு ஏற்றம் நிறைந்த ஒரு காலமாக இந்த ராகுகேது பயிற்சி அமைய போகுது அப்படின்றது அற்புதமாக இருக்கும், உங்களுடைய பலன்கள்லேருந்து தெரியுது. ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.